ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் முதல்ல இருந்து சில வசனங்களை வாசிக்கலாம். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். பதினான்காவது வசனத்தை கூட வாசிக்கலாம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சமும் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஒன்னாமத்து இரண்டாமத்த வாக்கியமும் பின்ன பதினாலாமத்த வாக்கியம் பதினாலாமத்த வாக்கியம் Now Naaman was a commander of the army of the king of Aram. He was a great man in the sight of his master and highly regarded because through his Lord he has given victory to Aram. He was a violent soldier but he had leprosy. So he went down to the dip in himself in Jordan 7 times as man of God told him as the flesh was restored and he became clean like the young boy. நம் எல்லார கண்களை மூடி நாகமானை போல ஒரு கீழ்ப்படிதலோடு நாம் காணப்போம். நாகமான் தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். சரீரத்திலே குஷ்டரோகியாய் வேதனையோடு இருந்தவன். ஆனால் கர்த்தருடைய மனுஷனுடைய அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த போது 7 தரம் யோர்தான் தண்ணீரிலே அவன் ஸ்நானம் பண்ணி எழுந்தேற்று வருகிற போது அவனுடைய மாம்சத்திலே ஒரு மாற்றம், சிறு குழந்தைகளுடைய மாம்சத்தை போன்ற ஒரு மாற்றம். என் நோய்களை சீலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சீலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தர். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி காரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி காரம் நீட்டி
அதிசயம் செய்வரே விண்ணப்பத்தை கேட்பவரே கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்கள் எல்லாரும் கரமடிச்சு உணர்ந்து தேவ சமூகத்தில் ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா சித்தமுண்டு சுத்தமாக எது சொல்லி சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர் ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர் விண்ணப்பத்தை கேட்பவர் கண்ணீரை காண்கிறவர் தருபவரே சோத்திரா ஏசையா சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையாம் என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா என் நோய்களை சிலாபகரமந்தரபுரமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டு கண்ணீரை கண்டு அந்த கண்ணீரை துடைப்பதற்காக தருபவர் ஓதியம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா விண்ணப்பத்தை கேட்பவரே சுகம் தருபவரே சோதிர ஏசையாவே நாமத்தினாலே தேவே ஆமே உனக்கு சுகம் தருகிறவர் கண்ணீரை காண்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் ஆமே தம்முடைய தலைமகளா சுகப்படுத்துகிறவர் ஆமே தரம் அடித்து என் தேவ நாமத்தை ஆமே பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் உற்சாகத்தோடு ஆமே உன் கண்ணீரை காண்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் அவர் இயேசு ஓ ரீஷா தாரா உன் வேதனையை அறிகிறவர் உன் கண்ணீரை காண்கிறவர் உன் மன கிரேசத்தை காண்கிறவர்
Purada Katara Banakasha. Yes, Suvinamatil, yes, Suvinamatil. Sagala Vyadigalo. Yes, Suvinamatil, Vito, whatever. வியாதியை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசு தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாவதாக. உம்முடைய கரம் இறங்கி வரட்டும். பாதிக்கப்பட்டிருக்கிறதான பகுதிகளில் உம்முடைய கரம் தொடட்டும். ஆண்டவரே, உம்மை தொட்டவர்கள் சுகம் அடைந்தார்கள். நீர் தொட்டவர்கள் சுகம் அடைந்தார்கள். அப்பா, சுகப்படுத்துங்க. தேவ மனிதனுடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து யோர்தானிலே 7 தரம் அவன் ஸ்நானப்பட்டு வருகிற போது, அவன் குளிப்பு வைத்து வருகிற போது குணமடைந்தானே. பாரதனிசியா, அப்படியே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமாயிரும். உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுங்கப்பா. இதோ எங்களுடைய ஆவிக்குரிய மண்ணாவுக்காய், ஆவிக்குரிய ஆகாரத்திற்காக ஆவலோடு எங்கள் ஆத்துமா ஏங்குகிறது. ரீபானாக்கி செல் தியானாக்காரா, வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தை போன்று உமக்காக ஏக்கத்தோடு இருக்கிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. இருதயங்களை, எண்ணங்களை, சபைகளை, சிந்தனைகளை விருத்த சேதனம் செய்து ஏக மனதோடு உம்மிடத்தில் நிற்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. கர்த்தருடைய அவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவன் பலத்த அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். மோசேயின் நாட்களில் பலத்த காரியத்தை ஆண்டவர் செய்தார். யோசுவாவின் நாட்களில் பயங்கரமான காரியத்தை ஆண்டவர் செய்தார். அதற்கு பிற்பாடு ராஜாக்களின் நாட்களிலும் பல ஸ்தோரி நாட்களிலும் கர்த்தராகிய ஆண்டவர் பலத்த காரியத்தை செய்தவர். அந்த சீரியா ராஜாவின் படைத்தலைவனாக எண்ணப்பட்ட சீரியா ராஜாவின் படைத்தலைவன், அவனுடைய ஊழியக்காரன், அவனுடைய வாழ்க்கையிலே பயங்கரமான ஜெயத்தை அவன் எடுத்தவன். போர் முனையில் நிற்கின்ற போது ஜெயத்தை, சீரியாவுக்கு ஜெயத்தை கொண்டு வந்தவன். ஆனால் ஒரு முறை அவனுடைய சரீரத்தின் பகுதியிலே இருக்கின்ற அந்த குஷ்டரோகத்தை ஒரு சிறு பெண் காண்கிறாள். இஸ்ரவேலிலிருந்து அவர்கள் பிடித்து கொண்டு தன்னுடைய மனைவிக்கு வேலைக்காரியாக பணிவிடை செய்வதற்காக அழைத்து கொண்டு போன அந்த சிறு பெண், அந்த நாகமானுடைய மனைவியாரை பார்த்து சொல்லுகிறாள், நம்முடைய ஆண்டவன் சமாரியாவிலே இருக்கிற தீர்க்கதரிசிகளிடத்திலே போவாரானால் இவருடைய குஷ்டரோகம் சரியாகிவிடும் என்று. இந்த வார்த்தையை நாகமான் கேட்டபோது, நாகமான் சீரியா ராஜாவினிடத்திலே வருகிறான். எஜமானனே, இன்ன விதமாக இப்படி இப்படியாக நான் கேள்விப்பட்டேன், ஆகவே நான் இஸ்ரவேலுக்கு போக வேண்டும். ராஜாவுக்கு பயங்கர சந்தோஷம் வந்து விட்டது. அவனுடைய படைத்தலைவன் அல்லவா, படைத்தலைவன் குஷ்டரோகியான ஒரு வியாதியோடு இருக்கிற போது அந்த ராஜாவுக்கு கலக்கத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் ராஜாவினிடத்திலே, சீரியா ராஜாவினிடத்திலே அறிவிக்கப்பட்ட போது, தெரியப்படுத்தின போது, சீரியா ராஜா மிகவும் சந்தோஷத்தோடு இஸ்ரேலின் ராஜாவுக்கு ஒரு நிருபத்தை எழுதி கொடுத்து விடுகிறான். நிருபம் என்றால் கடிதம், லேகனம் எழுதி கொடுத்து விடணும். என்ற ஜோலிக்காரன் இல்ல, என்ற ஒரு மனுஷன் அவிட வரும். அவரே அவன் குஷரோகத்தினை நீங்கள் சொஸ்தமாக்கணும். ஆமென். நல்ல கவனிங்க. அவருடைய குஷரோகத்தை, அவனுடைய வியாதியை குணப்படுத்த வேண்டும் என்று அந்த ராஜா நிருபத்தை எழுதி கொடுத்து அனுப்புகிறார். மட்டுமல்லாமல் அநேக பொருட்களையும் வெகுமதிகளையும் கொடுத்து அனுப்புகிறதை பார்க்க முடிகிறது. அந்த 8வது வசனத்தை வாசிக்கலாம்.
ராஜா இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை அப்ப அந்த முன் வசனம் கூட ஏழாவது வசனம் கூட இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் அப்படி வைத்துக் கொள்வோம் நல்ல கவனிங்க அந்த நிருபத்தை சீரியா ராஜா கொடுத்துவிட்ட அந்த நிருபத்தை இஸ்ரவேல் ராஜா வாசித்த போது இதோ ஒரு குஷ்டரோகியை அனுப்புகிறேன் இவனை சுகப்படுத்தி விட வேண்டும் என்று இந்த நிருபத்தில் எழுதியிருந்தது இஸ்ரவேலின் ராஜா இதை வாசித்த போது நான் அவனை குணமாக்கவும் கொல்லவும் அழிக்கவும் நான் என்ன தேவனா உயிர்ப்பிக்கவும் நான் என்ன தேவனா என்று அவன் கேட்டு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் ஹல்லேலூயா இந்த கிழித்து கொண்ட போது கிழித்து கொண்ட செய்தியை எலிசா அறிகிறான் சமாரியாவில் இருக்கின்ற எலிசா இந்த செய்தியை அவன் அறிகிறான் அவன் மறுபடியும் செய்தியை அறிந்ததான எலிசா ராஜாவுக்கு அவன் தெரியப்படுத்துகிற போது ஒரு சம்பவம் என்ன சமார் இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசிகள் உண்டு என்பதை இவர்கள் அறிய வேண்டும் அறியாமல் இருக்கிறீரா ஆனால் பாருங்கள் நல்ல கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ராஜாவுடைய சம்பவம் நல்ல பயங்கர எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது 96ல் உள்ள ஒரு அனுபவம் எனக்கு வருகிறது அல்லேலூயா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த நாளில் ஃபோன் கிடையாது செல் கிடையாது எல்லாம் கடிதம் தான் எழுதுவார்கள் கடிதம் எழுதிட்டு அட்ரஸ் எழுதுக்கிறதுக்கு என்ன பண்ணுறது ஏதோ ஒருவர் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க எழுத தெரிஞ்சவங்க இவருங்க என்ன பண்ணுவாங்க எழுதுகிறதற்கு கடிதத்தை எல்லாம் எழுதி முடிச்சாச்சு கடிதம் எழுதி கொடுக்குற இன்னொருவராக இருப்பார் சில வேளையில் அப்படி தான் இருக்கும் ஆனால் அட்ரஸ் எழுதுக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்போ ஒருவர் ஒரு நாள் ராஜு என்கிற ஆனந்த் என்கிற ஒருவன் இடத்துல ஒருவர் கேட்டார் இந்த அட்ரஸ் எழுத வேண்டும் ராஜு அப்படின்ட்டு ராஜு என்கிற ஒருவர் என்ன செய்தார்னா எனக்கு அட்ரஸ் எழுத தெரியாது ஆனந்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்துக்கு பேரை சொல்லிவிட்டாச்சு அவர் இன்னொரு என்ன பண்ணாரு தெரியாது ஆனந்த் படித்தவரா படிக்காதவரா ஒன்று தெரியாது இவர் நினைச்சார் ஓடி வந்து பெண்ணையும் கொடுத்து லெட்டரையும் கையில் கொடுத்துட்டாரு எதுக்கு அட்ரஸ் எழுது நான் சொல்றேன் அட்ரஸ் எழுது இவர் வாங்கி வச்சு பாக்குறாரு என்ன பண்ணுன்னு இவருக்கு தெரியாது ஆனந்துக்கு நல்ல கவனிங்க நல்ல ஞாபகம் 96ல் நடந்த சம்பவம் ஏனென்றால் கர்த்தருடைய அதை போலதான் இந்த சீரியா ராஜா அனுப்பினதான இந்த கடிதத்தை இவன் பார்த்து வாசித்த போது இவன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து கொண்டான் ஐயா குஷ்டரோகத்தை சரி பண்ணுகிறதற்கு கொல்லுவதற்கு அழிப்பதற்கு உயிர்ப்பிப்பதற்கு நான் என்ன தேவனா நல்ல கவனிக்க வேண்டும் லெட்டர் வாசித்த போது இவனுக்கு ஒரு கலக்கம் உண்டாகிவிட்டது ஐயா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் என்னால் கூடாதே என்னால் கூடுகிற காரியம் அல்ல ஆகவே விரோதிக்கும்படியாக சத்துருக்கள் நமக்கு யுத்தத்திற்காக இவன் சமயம் தேடுகிறானோ என்று சொல்லி இவன் வஸ்திரத்தை கிழித்த அந்த சம்பவம் யாருக்கு கேள்விப்பட்டது எலிசா தேவ மனித வாசிக்கலாம் இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்ட போது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் ஆமென் அப்படியே நாகமான் தம் குதிரைகளோடும் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான் உன்னுடைய மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் ஹல்லேலூயா இந்த செய்தியை நாகமான் கேட்டபோது கோபம் அடைந்து விட்டான் நாகமான் அவன் வந்ததனுடைய நோக்கம் என்ன இந்த ராஜா
இந்த தீர்க்கதரிசி நான் குறிப்பிட்டதான என்னுடைய சரீரத்தின் மேல தன்னுடைய கரங்களை வைத்து தடவி அதை போக செய்வார் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த எலிசாவிடத்திலே அவன் கடந்து வந்தான். எலிசாவை பாருங்கள், இந்த சம்பவத்தை கேட்ட பொழுது நாகமானுக்கு அவன் தூது அனுப்புகிறான், ஏழு தரம் நீ யோர்தானில் ஸ்நானம் பண்ண வேண்டும். ஏழு தரம் யோர்தானில் நீ ஸ்நானம் பண்ணுகிற போது உன்னுடைய மாம்சத்துல மாற்றம் உண்டாகும், உன் சரீரத்தின் மாம்சம் மாற்றம் உண்டாகி சிறு குழந்தைகளுடைய சரீரத்தை போல மாறிவிடும் என்று சொன்ன போது இவன் கோபம் அடைந்தான். நல்ல கவனிக்க வேண்டும், அந்த போது நல்ல கவனிங்க, இவன் யார்? சீரியா ராஜாவுடைய படை தலைவன், சீரியா ராஜாவுடைய ஒரு கேப்டன் என்று வைத்துக் கொள்ளலாம். யுத்தத்திற்கு யுத்தத்திலே கடந்து சென்று ஜெயம் எடுத்து தந்தவன் இவன், ஒரு பயங்கரமான ஒரு மனிதன். ஆனால் இந்த எலிசா சொன்ன இந்த வார்த்தையை அற்பமாக எண்ணிவிட்டான். எலிசா சொன்ன வார்த்தையை இவன் அற்பமாக எண்ணிவிட்டபடியினாலே இந்த குஷ்டரோகம் என்னுடைய பாதிக்கப்பட்டுதானே என்னுடைய சரீரத்திலே அவருடைய கரங்களை சில நேரத்தில் வைத்துதான் சுகப்படுத்துவார் என்ற நம்பிக்கையோடு வந்தான். ஆனால் அவனுடைய நம்பிக்கை முற்றிலுமாய் மாறிவிட்டது. அவனுடைய நம்பிக்கைக்கு விரோதமான செயல்கள் அங்கு காணப்படுகிறது. நீ போ, ஏழு தரம் யோர்தானில் நீ ஸ்நானம் பண்ண வேண்டும். இந்த செய்தியை கேட்டபோது நாகமான் மிகவும் கோபம் அடைந்தவனை போன்று காணப்படுகிறான். கோபம் அடைகிற ஒரு சூழ்நிலை அவனுடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. திரும்பி அவன் போகிற போது அவனுடைய வேலைக்காரன் சொல்லுகிறான், எஜமானனே, அந்த மனிதன் வேற பெரிய ஒரு விஷய காரியத்தை சொல்லியிருந்தால் நாம் செய்திருப்போம் அல்லவா, இந்த சின்ன விஷயம் தானே, இதை ஒன்று நாம் செய்து பார்ப்போம். அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையின்படி, எலிசா சொன்ன வார்த்தையின்படி, வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து யோர்தானிலே சென்று அவன் ஏழு முறை ஸ்நானம் பண்ணுகிறான். ஏழாவது முறை அவன் ஸ்நானம் பண்ணி அவன் கரையேறுகிற போது அவனுடைய சரீரம் மாறிவிட்டது. அவருடைய சரீரம் மாறிவிட்டது. அவருடைய சரீரத்திலே காணப்பட்ட அந்த அருவறுப்பின் தோற்றம் மாறி சிறு குழந்தைகளுடைய சரீரத்தை போல தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்தவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார். ஆமென். தேவ பிள்ளையே, நினைத்துக் கொண்டிருக்கலாம், என் தேவ மனிதன் தானே இவன் இப்படித்தான் செய்வான் என்று இல்லை, என் ஆண்டவர் எப்படி சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிறவன் தான் தேவ மனிதன், தீர்க்கதரிசி. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணாதவனாய், ஆண்டவருடைய மனிதனுடைய வார்த்தையை அலட்சியம் பண்ணின போது ஏமாற்றம் அவனுக்குள் நேரிடுகிறது. ஆனால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படுகிற போது அவனிலே ஒரு மாற்றம் உண்டாகிறது. ஆமே ஹல்லேலூயா. எலி ஒருவன் கிறிஸ்துவனாய் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, பழையது இனி உனக்கு உன்னிடத்தில் சேருவதில்லை. நீ தேவ பிள்ளையே, ஒரு கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவருக்குள்ளாக ஒரு மனுஷன் வருகிற போது அவன் புதிய சிருஷ்டியாக அவன் மாறுகிறான். நாகமானுடைய சரீரத்தில் காணப்பட்ட அந்த குஷ்டரோகம் முற்றிலுமாக நீங்கிவிட்டது. அல்லேலூயா. புது மனிதன், புது மனிதனாக வருகிறான். அவன் ஸ்நானம் பண்ணி கரையேறுகிற போது அவனுடைய சரீரம் குழந்தைகளுடைய மென்மையான சரீரத்தை போன்று காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த குஷ்டரோகம் அதனுடைய தன்மையை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். குஷ்டரோகம் நம்முடைய சரீர குஷ்டரோகம் இருக்கிறதான சரீரத்தில் உணர்வு இருக்காது. என்ன இருக்காது சொல்லுங்க, சொல்லுங்க பிரதர். அந்த பகுதிக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு லேயருக்கு பின்னாடி இருக்கிறவங்க கரம் அடிக்க மாட்டாங்க, கையும் அடிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. பின்னாடி இருக்க முன்னாடி இருக்கவங்க பின்னாடி இருக்கிறவங்க கரம் அடிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நம் கர்த்தரை ஆராதிப்பதற்காக, கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக வந்திருக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் காணப்பட்ட சம்பவம் என்ன, எப்படி என்ன, இந்த குஷ்டரோகம் ஒரு மனுஷனுடைய இடத்துல இருக்கும் என்றால் அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல உணர்வு இருக்காது. குஷ்டரோகம் ஒரு பயங்கரமான ஒரு வியாதி.
இந்த இன்று சுகர் வியாதியை போன்று மட்டுமல்ல, அதை பார்க்கலாம், பயங்கரமான ஒரு வியாதி. சுகர் வியாதி உள்ளவர்களுக்கு காலில் சப்பல் போட்ட தெரியாது என்று சொல்லுகிறார்கள். ஏனென்றால் உணர்வற்றதாக இருக்கின்றது. இது குஷ்டரோகம், உணர்வற்றதாக. அவனுக்குள் என்ன சம்பவித்தாலும் தெரியவில்லை. எங்க உரசினாலும் என்ன வரும்? ரத்தம். உரசினா ரத்தம் வரும், ஆனா உணர்வில்லை. தேவனுடைய பிள்ளை அப்படி என்றால் ஜீவன் இருக்கிறது, உணர்வில்லை. தேவனுடையவர்களே, இந்த விசுவாசிகளும் அப்படித்தான். உணர்வில் ஜீவன் இருக்கிறது, உணர்வில்லை. ஐயா, இந்த குஷ்டரோகமாக மந்தமாக தேவனுடையவர்களே, கர்த்தரண்டையில் வருகிற போது ஒரு கரம் அடிப்போம் என்று சொன்னால், அறியாதவர்களாக மந்தமுடையவர்களாக, ஏதோ மனதிலே குஷ்டரோகம் பிடித்தவர்களாய், மந்தம் பிடித்தவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். உன்னுடைய மந்தம் உன்னை விட்டு மாற வேண்டும். உன்னுடைய குஷ்டரோகம் உன்னை விட்டு மாற வேண்டும். உன் சரீரம் புதுமையாய் மாற வேண்டும். அதே போல உன்னுடைய ஆத்மா ஒரு புதிய ஆத்மாய் மாற வேண்டும். உணர்வு அப்படி என்றால், இந்த சரீரம் எங்கு பாதிக்கப்பட்டாலும் உணர்வில்லை. உணர்வில்லை, ஜீவன் இருக்கிறது, ஆனால் உணர்வற்று போய்விட்டது. ரத்தம், இந்த சரீரத்தினுடைய தன்மை என்ன? கர்த்தருடையவர்களே, இந்த சரீரம் ஒரு குஷ்டரோகியை நம் பர்க்கத்தில் சேர்த்துக் கொள்ள மாட்டோம். ஒரு குஷ்டரோகி ஏதாவது கொடுத்தால் நாம் வாங்கி புசிக்க மாட்டோம். ஒரு குஷ்டரோகி சில வேளையில அவன் தேன் கொடுக்கலாம், அதை கூட நாம் வாங்கி புசிக்க மாட்டோம். காரணம் என்ன? அவனுக்கு பிடித்திருக்கிற ஒரு வியாதி, ஒரு பயங்கரமான வியாதி, குஷ்டரோகம் என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி. அடையா சொரணையற்றது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பார்க்கின்ற போது தேவனுடையவர்களே, அந்த சொரணையற்ற விசுவாசிகள், சூடற்ற விசுவாசிகள், கர்த்தர் என்று தெரியாத, கர்த்தர் என்று அவனுடைய அருமை தெரியாத விசுவாசிகள், தேவனுடையவர்களே, உன்னுடைய இருதயம், அன்று நாகமானுடைய சரீரம் தான் குஷ்டரோகம் பிடித்து விட்டது, இன்று இருதயம் குஷ்டரோகம் பிடித்து விட்டது அல்லவா? தேவனை தேவன் என்று அறிந்தும் அறியாமலே, துதியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவேதான் நாம் உணர்வுள்ளவர்கள், நாம் ஜீவனுள்ளவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறதை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறவர்கள், நாம் ஜீவனோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். முழு பலத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். முழு பலத்தோடு ஆண்டவரது அன்பு கூற வேண்டும். ஆமென். அப்படி என்றால் குஷ்டரோகம் ஒரு மனுஷனை பாதிச்சுன்னா என்ன நடந்தாலும் தெரியாது. அதே போன்று கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கின்ற போது ஒன்றும் கவலையற்றவர்களாக இருக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். எங்கு வந்தோம் என்று தெரியாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஐயா, அவனுடைய இருதயம் மந்தமாகி விட்டது. நீ தேவ சமூகம் என்றுதான நினைவை மறந்து விட்டாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ மனுஷனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ போ, ஏழு தடவை யோர்தானிலே ஸ்நானம் பண்ணு. ஆமென். ஏழு தடவை ஸ்நானம் பண்ணு. உன் இருதயத்தினுடைய தோட்டம் மாற வேண்டும். உன் இருதயம் குஷ்டம் பிடித்திருக்கிற உன்னுடைய இருதயம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப என்ன பண்ணுவார்கள்? கரம், உணர்வு இருந்தாதான் கரம் அடிச்ச முடியும். ஆமென். உணர்வில் என்ன கரம் அடிக்க மனதில் இருக்காது. உள்ளத்திலே உணர்வு இருக்க வேண்டும். உள்ளத்திலே உணர்வு இருக்க வேண்டும். தேவனுடைய அவர்கள் கரத்தை அடிக்க வேண்டும். உங்க கர செத்து போன கரத்தை வச்சு அடிக்க முடியாது. உணர்வற்ற கரத்தை வைத்து அடிக்க முடியாது. ஏதோ ஒரு ஜீவன் இருக்கும், ஆனால் உணர்வற்று போய்விட்டது. சகோதரா, நீ உணர்வற்ற நிலையில் இருந்து விடாதே. இனி காலம் கொடிதாய் மாறிவிட்டது, காலம் கடைசியாகிவிட்டது என்று சொல்லி 2000 வருடங்களாக சொல்லுகிறார்கள். ஆனால் இப்போது கடைசியாகிவிட்டது. ஏதோ கடைசி ஒரு விளிம்பிலே வந்து நிற்கிறோம், ஒரு ஓரத்திலே வந்து நிற்கிறோம். இந்த நாட்களில் நீ பயன்பட தேவனுக்காக பயன்படுத்துவாயானால் நீ மீட்கப்படுவா. உன்னுடைய குஷ்டம் இல்லை என்றா, உன்னுடைய மந்தமான தன்மை உன்னை விட்டு நீங்கி நீ புது மனிதனை புது சிருஷ்டியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த குஷ்டம் நல்லா கவனிங்க. அப்ப குஷ்டரோகம் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? ஹல்லேலூயா.
உணர்வுள்ளவர்கள் என்ன பண்ணுவார்கள்? கரமடிப்பார்கள். உணர்வற்றவர்கள் கரமடிப்பிக்க மாட்டார்கள். ஹல்லேலூயா! எல்லாரும் கரமடிச்சு ஒரு பாட்டு பாடுவோம். ஹல்லேலூயா! இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை போல உள்ளத்தோடு அன்பு உணர்வுள்ள கருத்துடைய பிள்ளை கரம் அடிக்க வேண்டும். ஆராதனை எபினேசரே இதுவரையில் என்னை கண்டீரே நந்தியையா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை ஏகோ வாரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா, ஏகோ வாரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா, சுகம் தந்தீரே நன்றியையா, உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை ஆராதனை ஏகோ வாரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா, ஏகோ வாரப்பா சுகம் தந்தீரே நன்றியையா, சுகம் தந்தீரே நன்றியையா, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஒரு உணர்வுள்ள இல்லத்தை தாரு முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க வேண்டும், முழு பலத்தோடு உம்முடைய அன்பு செலுத்த வேண்டும். ஆமே. உதவி செய்யும் பரிசுத்தாவியானவரே, உதவி செய்யும். இந்த அட்டம் முதல் அந்த அட்டம் வரை இயேசுவே நம்முடைய மகிமை இறங்குவதாக. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப நம்ம யாரும் என்ன இல்லை, நம்ம குணப்பட்டவர்கள், நம் குணமடைந்தவர்கள். ஹல்லேலூயா! நம்முடைய வியாதி குணமடைந்தது, தேவனை ஆராதிக்க முடியாதபடிக்கு உணர்வற்றதான இருதயம் இன்று குணமற்றது, குணமடைந்தது. ஹல்லேலூயா!
தேவ சமூகத்தில் வருகிற போது கர்த்தருடையவர்களே உணர்வு உள்ளவர்களாக கர்த்தரை நாம் ஆராதிக்க வேண்டும். நம் ஜீவனுள்ள கல்லையோ மண்ணையோ வணங்குவதற்காக அல்ல வந்திருக்கிறது. சகலத்தை உருவாக்கி ஆளுகை செய்கிறது மட்டுமல்ல, செய்து கொண்டிருக்கிற ஜீவனுள்ள இரட்சகராகிய இயேசுவை ஆராதிப்பதற்காக அவருடைய பாதத்தண்டையிலே வந்திருக்கிறதான ஜீவனுள்ளவர்கள். ஆமென். அப்போ குஷ்டரோகம், இந்த குஷ்டரோகி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, தேவ மனிதனுடைய வார்த்தையை கேட்ட போது அவன் அப்படியே கீழ்ப்படுகிறான். கீழ்படிந்து ஏழு நேரம் அவன் ஸ்நானம் பண்ணி கரையேறுகிற போது சிறு பிள்ளையுடைய மாம்சமாய் மாறிவிட்டது. இனி பழைய நாகமான் அல்ல, இனி குஷ்டரோகம் பிடித்த நாகமான் அல்ல, தேவ பிள்ளையே இனி குஷ்டம் வியாதி பிடித்தவன் அல்ல, இனியோ ஒரு புதுமையானவன். அவருடைய சகலத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. எங்க பட்டாலும் என் நாகமானுக்கு உடம்புல எந்த இடத்துல பட்டாலும் என்ன இருக்கும், ஒரு உணர்வு. அவன் எந்த இடத்துல பட்டாலும் ஒரு உணர்வு இருக்கும். காரணம் என்ன? கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவனை கர்த்தர் மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி, ஆண்டவருடைய மனுஷனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படிந்த போது ஆண்டவர் உன்னையும் என்னையும் எல்லாரையும் அவர் மாற்ற போதுமானவர். ஆமென். ஹல்லேலூயா. ஏதோ எங்கோ இருக்கிற சீரியாவில் இருக்கிற நாகமானை மட்டும் குணப்படுத்துவதற்கு நம்முடைய ஆண்டவர் போதுமானவர் மட்டுமல்ல, போதுமானவர். அவருடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுகிற உன்னையும் என்னையும் அவர் குணப்படுத்துவதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒன்று அந்த குஷ்டரோகம் நீங்கின போது அவன் உணர்வுள்ளவனாய் மாறுகிறான், புதிய மனிதனாய் மாறுகிறான். எந்த இடத்துல பட்டாலும் அவனுக்கு என்ன தெரியும், ஐயோ இது வேண்டாம். ஒரு புதிய மனிதனுடைய தன்மை என்ன? ஒரு கெட்ட மனுஷனோடு பழகிற போது வேண்டாம், அவனை விட்டு ஓரங்கட்ட வேண்டும். கர்த்தருக்கு பிரியமற்றவனுடைய உணவோடு, கர்த்தருக்கு பிரியமற்ற மனுஷனோடு வாழுகிற வாழ்க்கையை விட்டு அவன் ஓரமாக மாறிவிடுவான். காரணம் என்ன? இவன் இனி குஷ்டம் அல்ல, இவனுடைய இருதயம் புதிதாய் மாற்றப்பட்டது. இவனுடைய சரீரம் மட்டுமல்ல, இவனுடைய இருதயம் புதிதாய் மாற்றப்பட்டது. நாகமான் அவனுடைய சரீரம் மாற்றப்பட்டது. ஆனால் இயேசுனுடைய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாட்டில் வருகிற போது ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஆமென். அவனை வேற அச்சில போட்டு வார்த்தை கொண்டாடுறது கிடையாது. மனிதன் அவன் தான், ஆனால் அவனுடைய புதிய தோற்றம். ஆமென். புதிய தோற்றங்கள் உண்டாகிறது. அவனுடைய மனதிலே ஒரு மாற்றம், அவருடைய மனதில் ஒரு சந்தோஷம், கர்த்தரை குறித்ததான ஒரு மகிழ்ச்சி, பரலோகத்தை குறித்த ஒரு மகிழ்ச்சி. இந்த உலகத்திற்காக ஓடி அவமானப்பட்டதிலிருந்து ஒரு ஓட்டம் ஓடுகிறோம், ஒரு இலக்கை நோக்கி, ஒரு இலக்கை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திலே நான் ஜெயம் பெறுவேன், ஜெயம் பெற்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் போவோம் என்ற அந்த லட்சியம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. புதிய மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டு. ஆமென். இரண்டாவதாக இந்த குஷ்டரோகியை நம்மண்டையில் என்ன பண்ண மாட்டார்கள், ஜனத்தண்டையில சேர்க்க மாட்டார்கள். எண்ணாகமம் வாசிக்கலாம், எண்ணாகமம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். எண்ணாகமம் 5:2. குஷ்டரோகிகள் யாவரையும், பிரமியம் உள்ளவர்கள் யாவரையும், சபத்தினால் சவம் செத்து போன சபத்தினால் தீட்டுப்பட்ட யாவரையும் பாளையத்தில் இருந்து விலக்கிவிடுவதற்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு நீ கட்டளையிடு. நல்ல கவனிக்க வேண்டும் ஐயா. குஷ்டரோகமாக தேவனுடைய பிள்ளையே, குஷ்டரோகி என்ன செய்வார்கள்? கூட்டத்தோடு கூட்டம் சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு நல்ல நல்ல இடத்துல அவர்களை சேர்த்துக் கொள்ள மாட்டார்கள். ஒரு நல்ல பந்திலே உட்காருவதற்காக அவர்கள் அழைக்க மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, குஷ்டரோகியை பாளையத்தில் இருந்து அங்கே அவர்களை விலக்க வேண்டும் என்று இஸ்ரவேல் ஜனபுத்திரருக்கு நீ கட்டளையிடுவாயாக. மோசையின் மூலமாக ஆண்டவருடைய கட்டளை வருகிறது. ஐயா, தேவனுடைய பிள்ளையே, அப்படி என்றால் குஷ்டரோகியை நம்மண்டையில தேவ பாளையத்தில் வைக்க முடியாது. குஷ்டரோகியை ஒரு நல்ல காரியத்திற்காக, நல்ல நல்ல தேவைக்காக வைக்க முடியாது. குஷ்டரோகி ஒதுக்கப்பட்டவன், குஷ்டரோகி பாளையத்திற்குள்ளே உள்ளாலே இருக்கலாகாது. தீட்டுப்பட்டவன் சபைக்குள்ளாக இருக்கலாகாது. குஷ்டரோகம் பிடித்தவன் இஸ்ரவேல் பாளையத்திற்குள்ளே இருக்கலாகாது.
ஆனால் இப்படிப்பட்ட ஒரு பெரியதான ஒரு சட்டம், ஒரு பிரமாணத்தை ஆண்டவராகிய தேவன் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்தார். தேவ பிள்ளையே பாருங்கள், இந்த புதிய பாட்டிலே வருகிற போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயுவின் சுவிசேஷம் 8:2 ஒரு குஷ்டரோகியை ஆண்டவராகிய இயேசு தொட்டு சுகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமாக. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளையே. ஐயா, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இந்த குஷ்டரோகிகளை பாளையத்திலே வைக்கலாகாது, அவர்கள் தீட்டுள்ளவர்கள், அவர்களை மாற்ற வேண்டும் என்ற ஒரு தவறாத சட்டம். தவறானதல்ல, தவறாத சட்டம் ஒன்று காணப்பட்டது. ஆண்டவராகிய தெய்வம் மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் புத்திரனுடைய மத்தியிலே ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் இங்கு சபையில் இருக்கலாகாது. இயேசுவோ புதிய ஏற்பாட்டில் இயேசு கடந்து வருகிற போது அத்திரளான ஜனங்கள் வந்தார்கள். அந்த நேரத்திலே இயேசுவினிடத்திலே ஒருவன் வந்து கேட்கிறான், ஆண்டவரே ஒரு குஷ்டரோகி ஓடோடி வருகிறான், காரணம் என்ன? ஐயா, அவரை வெறுப்பாரே அல்லாமல் விரும்புவார் ஒருவரும் இல்லை. சொந்த பெற்றவர்கள் கூட அவனை வெறுப்பாரே அல்லாமல் விரும்ப மாட்டார்கள். அவன் ஒரு கைப்படுத்து ஒரு பொருளை எடுப்பதற்கு பெற்றவர்களாக இருந்தால் அனுமதிக்க முடியாது. ஒரு சகோதரர் சொந்த சகோதரனாக இருந்தாலும் அவனுடைய சகோதரன் குஷ்டரோகி என்றால் அவனை சேர்த்துக் கொள்ள முடியாது, அவனோடு பந்தி இருக்க முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அவன் சகலரினாலும் வெறுக்கப்பட்டவன், சகல மனிதர்களாலும் சகலர்களாலும் வெறுக்கப்பட்டவர். ஆனால் தேவனால் படைக்கப்பட்ட மனிதன் அல்லவா என் கர்த்தருடைய பிள்ளையே? அப்படி அங்கலாய்த்திருக்கிறான ஒரு மனுஷன் தான் இந்த குஷ்டரோகி. என் ஆண்டவருடைய பாதத்தண்டையில் அவன் வருகிறான், என் தேவனுடைய பாதத்தண்டையில் வருகிறான், ஓடோடி வருகிறான். ஆண்டவரே, எனக்கு உமக்கு சித்தமானா என்ன சித்தம் என்னை சுத்தமாக்க, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கோ. நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தர் அவன் மேல ஒரு மனது உருக்குகிறார், அவன் மேல ஒரு அன்பு. காரணம் என்ன? ஆண்டவர் பார்க்கிற ஒரு காரியம், இவன் எப்படி படைக்கப்பட்டவன். தாயின் கர்ப்பத்தில் யாவரும் படைக்கப்படுகிறது போல அல்லவோ இவன் படைக்கப்பட்டான், உருவாக்கப்பட்டான், இவன் பிறப்பிக்கப்பட்டான். ஆனாலோ இந்த சமூகம் இவனை வெறுத்து வைத்திருக்கிறது, இந்த சமூகம் இவனை ஓரம் கட்டுகிறது, இந்த சமூகம் இவனை துரத்தி விடுகிறது. இவன் ஜனத்துடைய மத்தியில போக முடியவில்லை, ஒரு குடும்பத்தில் போக முடியவில்லை. இவனோ இவன் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் போக முடியாதவனாக, அப்படிப்பட்ட ஒரு துரத்தப்பட்டவனாக என் ஆண்டவர் அந்த உள் ரகசியங்களை அறிகிறவர். சமூகத்தில் கடந்து வந்த போது ஆண்டவர் தம்முடைய காலத்தை நீட்டி அவனை தொடுகிறார். அவனை தொட்ட போது கர்த்தருடைய பிள்ளையே அவர் சுத்தமாய் மாறுகிறார், அவர் சுத்தமாய் மாறுகிறார். கர்த்தருடைய கரோ இன்று உன்னை தொடட்டும், இயேசுவின் கரோ இன்று உன்னை தொடட்டும். நீ உணர்வுள்ளவன், நீ மரித்தவன் அல்ல, நீ உணர்வற்றவன் அல்ல. ஓ சீக்காரா பா நாரா, என் கர்த்தருடைய கரோ என்று கடந்து வருகிறது. எந்த இடத்துல எந்த இடத்துல கர்த்தருடையவர்களே நீ மரித்த நிலை இருக்கிறாயோ, உணர்வற்ற நிலை இருக்கிறாயோ, அந்த உயிர்ப்பிக்கிற தெய்வம் ஒரு புதிய மனிதனாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி, எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி. ஐயா, குஷ்டரோகியை பாருங்கள், ஜனங்கள் அண்டையில் இருக்கக்கூடாது, பாளையத்தில் இருக்கக்கூடாது, சபையில் இருக்கக்கூடாது, ஒரு திருமண வீட்டில் வரக்கூடாது, ஒரு நல்ல தேவையான விஷயங்களில் அவன் பங்கு பெற முடியாது. ஆண்டவரோ என் கர்த்தரோ எல்லாவற்றையும் பார்க்கிறவன். என் தேவனுடைய பிள்ளையே, இன்று நீ இன்று எந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாய், எந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறாய்? பந்தகோசை ஆராதனை என்று சொல்லி ஆவியிலே ஆராதிக்கிற கூட்டத்திலே உன்னால் ஆராதிக்க முடியவில்லையா? நீ கர்த்தரண்டையிலே வா, என் தேவ பாதத்தண்டையிலே வா, என் ஆண்டவரை பார்த்து கேள், ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். ஆண்டவரே, நான் புதிய மனிதனாய் மாற வேண்டும், நான் புதிய மனுஷியாய் மாற வேண்டும், உமக்காக நான் பயன்பட வேண்டும், உமது நாமத்தை நான் மேன்மைப்படுத்துவதற்காகவே என்னை பயன்படுத்தும். ஆண்டவர் அண்டையில் நீ வா. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமென். கர்த்தருடைய பிள்ளைய, சில ஆராதனையிலே பார்க்கின்ற போது ஆவிலே அபிஷேகம் பெற்றவங்க பக்க கயம் அடிச்சு கன்வென்ஷனுக்கு எல்லாம் போகும்போது, சில கன்வென்ஷன் மீட்டிங் ஓப்பன் ஏரியாவில் மீட்டிங் இருக்கும், அந்த நேரத்தில் அபிஷேகம் பெற்றவங்க கூட என்ன பண்ணுவான் தெரியுமா, அப்படியே சும்மா பார்த்துட்டு தான் இருப்பான். பார்த்துருக்கிறீங்களா? கரம் அடிக்க மாட்டார்கள். காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து வைக்கும். ஐயா, உன்னை குஷ்டம் பிடித்து விட்டது, பக்கத்தில் இருக்கிற குஷ்டம் உன்னை பிடித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் இருக்கிற குஷ்டம் உன்னை அணுகாத படிக்கு நீ தேவனை ஆராதி. ஹல்லேலூயா. நான் அந்த கன்வென்ஷனுக்கு போனா எங்க ஸ்பீக்கர் இருக்கோ அந்த இடத்துல உட்காரு, எனக்கு அப்பதான் ஒரு சமாதானம் கிடைக்கும். ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல அது என்ன தெரியல, பயங்கர சந்தோஷம். அந்த ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துல இருந்த ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளைய, காது கேட்காதுன்னு சொல்ல வரல, காது கேட்கும். ஆனாலும் அந்த ஸ்பீக்கரோடு சேர்ந்து இருக்கும் போது பயங்கர ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு மகிழ்ச்சி. கர்த்தருடைய பிள்ளை, இந்த பொல்லாத பிசாசானவன் எப்படி என்ன என்ன செய்யலாமோ என்று வகை தேடி கொண்டு சுற்றி தருகிறான். யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி கொண்டிருக்கிறான். அவருடைய மத்தியிலே இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உணர்வற்றவர்களாக அல்ல, குஷ்டம் பிடித்தவர்களாக அல்ல, ஜீவனுள்ளவர்களாக உணர்வுள்ளவர்களாக கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். பாருங்க, நாகமான் புதிய மனுஷன், நாகமான் புதிய மனிதனாய் மாறுகிறான். கர்த்தருடைய மனிதனுடைய வார்த்தையின்படி ஏழு நேரம் யோர்தானிலே ஸ்நானம் பண்ணி கரையேறின போது மாற்றம் உண்டாகிவிட்டது. இயேசு மண்டையிலே கடந்து வந்தவன், இயேசு மனதுருகி தம்முடைய கரத்தை நீட்டு தொட்ட போது அவனுடைய வாழ்க்கை மட்டுமல்ல அவனுடைய சகலத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிவிட்டது. ஆமென். சொர சொர என்று இருக்கிற சரீரம், யாரும் பார்த்தால் வெறுக்கத்தக்கதான இருக்கிற அவனுடைய சரீரம், அவனுடைய தோற்றம் எல்லாவற்றையும் மாற்றுகிறதற்கு என் கர்த்தர் தொட்டால் மட்டும் போதும். என் ஆண்டவருடைய கரம், என் கர்த்தருடைய விரல் தொட்டாலே போதும். அருமை தேவ பிள்ளையே, நினைக்கிறீங்களா என்ன குஷ்டம் இல்லை, அதனால எதுக்கப்பா இவர் பிரசங்கம் பண்றார் என்று? அருமை கர்த்தருடைய ஜனமே, உன்னுடைய ஆண்டவுடைய ஆலயத்திலே யாரோ எல்லாரோடு சேர்ந்து ஆவியில் நிறைந்து உன்னால் ஆராதிக்க முடியவில்லை, உனக்குள் இருக்கிற ஐயா அந்த வியாதி, உன் இதயத்துக்குள் அந்த வியாதி இருக்கிறது. ஜனங்கள் என்னை புறம்பாக்கி விடுவார்களோ என்ற ஒரு பயம் உனக்குள் இருக்கிறது. கர்த்தண்டையிலே வா, தேவனண்டே வா, தேவனண்டையிலே வந்து கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி. நீ கீழ்ப்படிந்தாயானால் உன்னை கர்த்தர் புதியவனாக மாற்ற விரும்புகிறார். ஒரு புதிய சிருஷ்டியாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பழைய மனிதன் அல்ல நீ, தேவன் உன்னை தொட்டால் போதும், இல்லை என்றால் நீ தேவனை தொட்டால் போதும். ஆமென். ஆண்டவரை தொட்டவர்களை சுகமடைந்தார்கள். ஆண்டவர் யாரை தொட்டார்கள், அவர்கள் குணமடைந்தார்கள். ஆமென். ஹல்லேலூயா. புதிய மனுஷனாய் மாற வேண்டும், புதிய மனுஷியாய் நீ மாற வேண்டும். இந்த உலகம் உன்னை வெறுமையாக்கும், இந்த உலகம் உன்னை தோற்கடிப்பதற்காக உன்னை மேற்கொள்வதற்காக கடந்து வரும். ஆனால் நீ ஆண்டவருடைய பாதத்தண்டையிலே வா, தேவனை தேடு, தேவனை நாடு, அவரை தொட்டுக்கொள். அவரை தொடுவதற்காக அவர் அண்டையிலே வந்து கொள்கிறதுடைய பிள்ளைய, தேவ பிள்ளைய. நம்முடைய வாழ்க்கையை பாருங்க. ரெண்டாவது, அந்த லூக்கா எழுதின லூக்கா 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 17-12 எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியும். வந்து நேர பக்கத்தில் வர முடியல, என்ன பண்ண, தூரத்தில் நிற்கிறாங்க, கொஞ்சம் டிஸ்டன்ஸ், தூரம். காரணம் என்ன? நல்ல கவனிங்க, ஒரு பரிசுத்தவான பார்க்குற போது அவரோடு உறவாட உன்னால் முடிகிறதா? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒரு தீர்க்கதரிசியோடு, சரியான ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்ற ஒரு உன்னதமான தேவ மனுஷன் வருகிற போது அவரோடு தேவ அன்பை உன்னால் பகிர்ந்து கொள்ள முடிகிறதா? நீ அவரை பார்க்கிற போது ஓரம் கட்டுகிறாய் அல்லவா? நீ அவரை பார்க்கிறவர் ஓரம் கட்டுகிறாயே. காரணம் என்ன? காரணம் என்ன? ஐயா, அந்த குஷ்டரோகம், அந்த பாவம் என்கிற அந்த வியாதி இருக்கிறபடியால் நீ தேவ மனுஷரோடு ஒட்டிக்கொள்ள முடியவில்லை. தேவனோடு, தேவனை பார்த்த போது தூரம் நிற்கிறான்,
தூரமாக நின்று ஆண்டவரை பார்த்து அவன் கேட்கிறான். நல்ல கவனிங்க, பரிசுத்த சன்னிதானத்திலே பரிசுத்த அலங்காரத்தோடு பரிசுத்தரை ஆராதிப்பதற்காக வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தரண்டையிலே தைரியத்தோடு உன்னால் நிற்க முடிகிறதா? பயபக்தி அட்டமனாய் நிற்க முடிகிறதா? என் சரீரம் முழுவதும் ஆண்டவருக்காக நான் அர்ப்பணித்தேன், ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உன்னால் நிற்க முடிகிறதா? என்னை பாருங்கள், தூரமாக நிற்கிறான் என்று குஷ்டரோகிகள் நிற்கிற நிற்பு பார்த்தீங்களா? சர்ச்சையை வாங்க பிரதர், நான் வரமாட்டாங்க. திருவிருந்த ஆராதனைக்கு, திருவிருந்த ஆராதனை கர்த்தர்மேஷ ஆராதனை இல்ல, அந்த உத்திரி பேர் வரத்தில் ஆகட்டும். காரியம் எந்த பரிவாடியான இப்ப வயசு இல்ல, ஈ பரிவாடியா இயேசுவனை கண்டப்போ இவன் தூர நிக்கான, தூர அப்பனை கண்ட மோன் ஒழிஞ்சு ஒழிஞ்சு மாறவன் கள்ளனா? அப்பனை காணும் ஒரு மோன் அவன் ஒழிஞ்சு ஒழிஞ்சு மாறிட்டோன்னு அவன் பக்க கள்ளனா? இவன் இடத்துல எந்த பிரச்சனைகள் உண்டு? ஆமென். தேவ பிள்ளையே, ஆண்டவரை பார்க்கிற போது நீ ஒளியாதே. ஆதாமை ஆண்டவர் படைத்த போது அவனோ, ஆண்டவரே நான் நிர்வாணியாக இருப்பதனாலே நான் மறைந்திருந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலை இவன் இருக்கிறான், ஏதோ ஒரு பாவத்தினால் இவன் கட்டப்பட்டிருக்கிறான். தேவனோடு நெருங்க முடியவில்லை, தேவனண்டையில் போக முடியவில்லை. ஆனால் கர்த்தருடையவர்களே, திருவிருந்த ஆராதனைக்கு கர்த்தருடைய ஜனங்கள் வரமாட்டார்கள். ஏன் வரமாட்டார்கள்? திருவிருந்து எடுக்கிற விதமாக எடுக்க வேண்டும் என்றால் அனைவர் வரமாட்டார்கள். காரணம் என்ன? தேவனை விட்டு தூரம் போய்விட்டார்கள். ஹல்லேலூயா. வந்தவர்களோ ஆண்டவருடைய பந்தியிலே பங்கு பெறாதவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஏன்? காரணம் என்ன? தேவனை விட்டு அவன் ஓரமாக, தேவனை விட்டு தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்ளுகிற ஒரு அனுபவம் உண்டாகிறா? நீ பாவம் என்கிற குஷ்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். தேவ வார்த்தையின்படி வா, ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ வா, பரிசுத்த சன்னிதானத்திலே வா, பரிசுத்த அண்டையிலே வா. நீ வருவாயானால் கர்த்தருடைய மாற்றுவார். நீ பழைய மனிதன் அல்ல, புதிய மனிதனாக கர்த்தர் மாற்றுவதற்காக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் எதிர்பார்க்க, என்னுடைய மகன் வரமாட்டானா? எப்போது என்னுடைய மகன் வருவான் என்று எதிர்பார்ப்போடு என் ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா, ஒரு வாரம் சர்ச்சுக்கு வரலன்னா அடுத்த வாரம் வர சாத்தான் தடை பண்ணுவான். முதல் வாரம் நம்மது நிர்விசாரமாக வரமாட்டோம். முதல் வாரம் நாம் நிர்விசாரமாக வரமாட்டோம். அடுத்த வாரம் சாத்தான் கண்ணியை கொண்டு வருவான். அதற்கு அடுத்த பிற்பாடு அவன் கண்ணியில நம்மளை கொலுக்கில மாட்டி விட்டாச்சு. அதற்கு பிற்பாடு உன் வாழ்க்கையில என்ன சொன்னாலும், கர்த்தர் என்கிற கர்த்தருடைய வார்த்தை உன்னிடத்தில் கடந்து வந்தாலும் உனக்கு சுரணை இல்லை. உன் ஆத்மாவிலே ரோகம், குஷ்டரோகம் பிடித்து விட்டது. தேவனுடைய வார்த்தை உன்னால் கேட்க முடியாது, அதற்கு பயப்பட முடியாது. உணர்வற்றதாக மறித்த நிலையிலே காணப்படும் ஜீவன் இருந்தாலும் மறித்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற, அதுதான் வெளிப்பாடு வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்லப்படும். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்து நீ செத்தவனாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, இனி பாருங்க, தூரத்தில் நிற்கிறான். தூரத்தில் நின்று குணமடைந்த போது ஒருவன் மட்டும் வருகிறான். சமூகம் மறுக்கப்பட்ட நிலையில இருந்த போது, பத்து பேர் சமூகத்தினால் பிறப்பினால் குடும்பத்தினால் சகலத்தினால் வெறுக்கப்பட்டவர்களாக அழிந்து திரிந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து ஆசீர்வாதத்தை சுகத்தை பெற்றுக் கொண்டு ஒருவனே ஒருவன் ஆண்டவருடைய அண்டையில வந்து அவன் நன்றி சொல்வதற்காக வருகிறான். ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் ஒருவரை சந்திக்க போன போது அவருங்க ஞானஸ்நானம் எடுத்த ஸ்டோரி என்னன்னு கேட்டா, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு கேட்டா, அவங்க புருஷனார் பயங்கர செலவாளியா, புருஷனார் பயங்கர செலவாளி, செலவாளி செலவாளி உண்டாக்குன காசக்க செலவழிக்கிறாங்க, ஒத்திரி செலவாளி. அங்கும் எங்க குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. குடும்பம், குடும்பம்னு பார்த்தா அம்மச்சிக்கு கொடுக்கும், சேச்சிக்கு கொடுக்கும், மக்களுக்கு எந்த கொடுக்கும் ஆயிருக்கும் கொடுக்கும். பட்சே இது கொண்டு ஒரு ஸ்திரீ பறஞ்சிருந்தேன், நீ மானசாந்திரியப்படுவானெங்கில் நின்று பார்த்தா எல்லாம் கிளியர் ஆகும். நீ ஸ்நானம் எடுத்தா, ஈ புள்ளிக்காரியம் வந்து ஸ்நானம் எடுத்துட்டு கேட்டோம், ஈ புள்ளிக்காரியம் வந்து ஸ்நானம் எடுத்து ஞங்க சொந்து நோக்கியப்போ சேம் நம்ம போன இல்லை ஒரு நாள். ஹல்லேலூயா. கர்த்தர் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஞான ஸ்நானம் எடுக்கிறது என்ன என்று தெரிந்தெடுக்கணும். இல்லை என்றால் எடுத்த பிற்பாடு தெரிய ஆரம்பிக்கணும் நீ. ஆமென். உன் புருஷன் செலவாகிற செலவாளியாக இருக்காத இருக்க வேண்டும் என்பதற்காக நீ ஞான ஸ்நானம் எடுத்தால் உன்னுடைய ஆத்மாவுக்கு என்ன பிரயோஜனம்?
உன்னை பார்க்கிறவர்கள் என்ன நினைப்பார்கள்? அந்த சகோதர முகம் காணும்போது ஏகதேசம் ஏகதேசம் பத்திரகாளி போலயா? ஒரு மாற்றம் இல்ல, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. கர்த்தருடையவர்களே, எதற்காக நீ ஞானஸ்நானம் எடுக்கிறாய்? இவங்க பாருங்க, சுகமடைந்தார்கள். பத்து பேரான, பத்து பேரான கர்த்தாவு சொஸ்தமாக்கியது. பட்சே ஒருவன் ஓட ஓடி வருகிறான். என்ன நன்றி பறையுவான்? கர்த்தாவு சோதிக்கும் மற்றவர் எவட எவட மற்றவர் இல்ல, நான் ஒற்றவர். அது ஞானும் அந்நியனான, ஞான உள்ள அந்நியனா. என்னால் மற்றவர் எவட? பட்சே சுகமடைந்தவர்கள் ஆண்டவர் உன்னை பரிசுத்தமாக்கி இருப்பார். பாவ வழியிலே, பாவ பழக்க பழக்கத்திலே உன்னை அழித்துக் கொண்டிருக்கிற போது கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நேராக கடந்து வந்து ஆண்டவர் லட்சியப்பை தந்திருப்பார், பாவ மன்னிப்பை தந்திருப்பார். ஆனாலும் நீ அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர் இன்னும் கர்த்தரை விட்டாக போய்விட்டாய். காரணம் என்ன? அபிஷேகம் பெற்றவன் என்று சொல்லுகிறாயே, அந்நிய பாஷை பேசுகிறவன் என்று சொல்லுகிறாயே, ஆனால் உன்னிடத்தில் கிரியை இல்லையே, கனி இல்லையே, கனி இல்லையே. கிருபை பெற்றவனாக இருந்தால் கனி இருக்க வேண்டும். ஒரு வாழை மரம் நட்டால் அது குறிப்பிட்ட நாளுக்கிலேயே அது கனி கொடுக்கும். ஒரு கோழியை வளர்த்தால் அது குறிப்பிட்ட நாளிலே அதில் முட்டை உண்டாகல உண்டு. ஒரு பசுவை வளர்த்தா அது பின்ன பிரசவிச்சு அதுண்ட ஒரு பால் உண்டாகும். என்னால் எனக்கு எல்லாம் உண்டு பறையுது, என்ன கனி இல்லல்லோ. ஆமென். கனி இல்ல, எந்தெங்கிலும் நட்டால் அதிண்டு எந்தெங்கிலும் பிரயோஜனம் உண்டாகணும். பிரயோஜனம் இல்ல. தெய்வம் அங்கே அல்ல, நீ ஒரு மரம் போல வளருவான் அல்ல, வளர்ந்து நின்னில கனி கனிக்கு வேண்டி கர்த்தாவ் காத்திருப்புண்டு. ஆமென். தெய்வம் பட்சிக்குவான் வேண்டி காத்திருக்கியா? என்னால் நின்ற இடத்துல ஒன்றும் இல்ல, நின்ற இடத்துல ஒன்றும் இல்ல. குஷ்டரோகம் ரெண்டாவது, அந்த ஏழு முறை பாருங்க. ஏழு என்று சொன்னா வேதத்தில் ஒரு பூரணப்பட்ட வார்த்தை. ஏழு, செவன். ஆமென். எனக்கு நம்பர்ல பிடிச்சது ஏழு. எதுனால எனக்கு தெரியாது. அன்னைக்கு அதான் பிடிக்கும், இன்னைக்கு அதான் பிடிக்கும். நல்ல ஹல்லேலூயா. அந்த லக்கி நம்பரானு கேட்டு குறி கேட்கிறவன் என்ன ஆக்கிறாதுங்க? ஆமென். ஏழு நம்பர்ல செவன் அப்படின்றால் இந்த ஏழு என்று சொல்லுகிற போது வேதத்தில் ஒரு பொருத்தம், அந்த ஏழும் ஒரு பொருத்தமாய் மாறுகிறது. ஆண்டவர் பாரத்தை படைத்த போது ஏழு நாளாய் படைத்தார். ஆமென். பல பல காரியங்களை பார்க்கின்ற போது ஏழு ஜாதிகளை துரத்துவதற்காக, ஏழு ஜாதிகளை துரத்தினால்தான் கானான் தேசத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அப்படி என்றால் ஏழு, ஏழு பொன் குத்து விளக்கின் மத்த ஏழு நட்சத்திரங்களை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு, ஏழு நட்சத்திரத்தை தமது வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குழுத்து விளக்கின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதிலும் ஏழு. ஆமென். ஐயா, ஏழு என்று சொன்னால் ஏதோ ஒரு ஏழு வாயில வந்த ஒரு ஏழை அல்ல வேதத்தில் சொல்லப்படு. ஏழு என்று சொன்னால் அதில் பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்கின்றது. ஆமென். அந்த ஏழு குத்து விளக்கு என்று சொல்லுகிற போது என்ன? ஏழு சபைகளாம், ஏழு தூதர்கள், ஏழு ஏழு பொன் பொன் குத்து ஏழு நட்சத்திரங்கள் என்றால் ஏழு சபையுடைய தூதர்களாம். சபைகளும் தூதர்களும் நட்சத்திரங்களும் ஆயிருக்கின்றது, குத்து விளக்கும் ஆயிருக்கிறது. அப்ப ஏழு 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 தெய்வ பிள்ளைய. ஏன் எட்டு முறை போனா வந்து போன குஷ்டரோக சில நேரம் வருமோ? கர்த்தர் சொன்னால் பதன்படி செய். ஆமென். அன்றுடைய வார்த்தை தீர்க்கதரிசி, அன்றுடைய வார்த்தையை கேட்டு தீர்க்கதரிசி சொன்னால் அதன்படி நீ செய்ய வேண்டும். இஸ்ரவேலில் அவர் தீர்க்கதரிசி உண்டா இருக்கிறார் என்பதை இந்த சிவர்கள் அறிய வேண்டும். ஆமென். சீரியர் அறிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைய நம்மிடத்தில் இருக்கிறாங்க ஐயா என்பதை அவர்கள் அறிய வேண்டும். இஸ்ரவேலில் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் குணமடைய செய்கிறார்கள் என்பதை அறிய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னாடி சொன்னாங்க இங்கிலீஷ் தெரியாதவர்கள் என்ன பண்ண முடியாது? இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியல, தெரியாது. அதனால இவர் உங்களுக்கு பாஸ்டராக நியமிக்கிறோம், உடன் பாஸ்டராக, உடன் ஊழியக்காரராக நியமிக்கிறேன் சொன்னாங்க. காரணம் என்ன? பாஸ்டரே தெரியாத நான் சொல்ல முடியும்? இப்ப எங்க சபையில எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். ஆமே சைனை திட்டு கூட இங்கிலீஷ் தெரியும். ப்ரைஸ் தி லார்ட்.
எத்தனை பிள்ளைங்க இன்னும் நான் திட்டுவை கூட்டிட்டு போயிட்டு எனக்கு ஒரு இடத்துல ஒரு காரியம் நடக்கணும்னா திட்டுவான்னு கூட்டிட்டு போனா சொல்லுன்னு அவன் சொல்லுவா. தேவ பிள்ளையே நம்முடைய சபையிலும் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், நம்முடைய சபையிலும் இங்கிலீஷ் தெரியவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவமானப்படுத்தி தள்ளிவிட்டார்கள், அவமானத்தோடு தள்ளிவிட்டார்கள், புறம்பாக தள்ளிவிட்டார்கள். ஆனால் என் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொண்டார், என் கர்த்தர் என்னை புறம்ப விடவில்லை. ஆமென். பாளையத்தை தம்மண்டையில் சேர்த்துக் கொண்டார், பாளையத்திலிருந்து புறம்பாக தள்ளுவதற்காக அநேக குஷ்டம் பிடித்தவர்கள் தள்ளும்படியாக பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது குஷ்டம் பிடித்தவர்களை பாளையத்திலிருந்து தள்ள வேண்டும் என்று. ஆனால் குஷ்டம் பிடித்தவர்கள் பாளையத்திலிருந்து மற்றவர்களை தள்ளுவதற்காக கங்கணம் கட்டினார்கள். என் கர்த்தரோ எல்லாவற்றுக்கும் நேர்மை உள்ளவராக அவர் இருந்தா எனக்கு நியாயம் செய்தார் என் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏழு ஏழு பொன் குத்து விளக்கை தம்முடைய வலது கரத்திலே ஏந்தி கொண்டு, ஏழு நட்சத்திரத்தை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்து கொண்டு, ஏழு பொன் குத்து விளக்கில என் ஆண்டவர் உலாவி வருகின்றார். அப்படின்னு சபையில என் ஆண்டவர் உலாவுகிறவர், சபையில சபை என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளையே அந்த குத்து விளக்கு. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை எப்படி என்றால் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறவர்களை தம்முடைய கரத்தில் ஏந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தானியேலை வாசிக்கின்ற போது 12:3 என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் தேவனுடைய என்றென்றைக்கும் சதா காலங்களும் பிரகாசிப்பார்கள். ஐயா நட்சத்திரத்தை ஆண்டவர் ஏழு நட்சத்திரங்களை அப்படி என்றால் ஏழு தூதர்களை கேட்டு தமது கருத்தில் ஏந்தி கொண்டு இந்த சபையிலே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏன் அந்த ஆண்டவரை ஒரு எட்டு வரை பிடிச்சிருக்க முடியாதா? முடியுமே. ஆமென். ஏன் எட்டு வரை கருத்தில் பிடித்திருக்க முடியாது? சிலுவையிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை ஏன் எட்டாக ஒன்பதாக சொல்லியிருக்க முடியாது, கூடாது? ஏழு வார்த்தைகளை சொன்னாரே. ஹல்லேலூயா. ஏழிலே ஒரு பொருத்தம் இருக்கின்றது, ஏழிலே ஒரு தன்மை இருக்கிறது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏழு என்று சொல்லுகிற போது எலியாவின் நாட்களிலே, எலிசாவின் நாட்கள்லாம் பார்த்து விட்டோம், என் எலியாவின் அதற்கு முந்தின காலத்தை நாம் பார்ப்போம். எலியாவின் நாட்களிலே இங்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு கர்மலிலே அவன் ஜெபித்த ஜெபத்தை பார்த்து எங்க அவன் மேகத்தை பார்ப்பதற்காக கடந்து செல்லுகிறான். ஆமென். ஒரு முறை அவன் கடந்து போகிற போது இல்லை, இரண்டாவது முறை பார்க்கின்றான் இல்லை, மூன்றும் நான்கும் ஐந்து வாரம் இல்லை, ஏழாவது முறை. ஏழாவது முறை அவன் பார்க்கின்ற போது கையளவு மேகம் எழும்புகிறது. நல்ல கவனிக்க வேண்டும். உன்னுடைய தேவனுடைய பிள்ளை, நீ பிரயாசப்படுகிறாய், நீ தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாய். ஆனாலோ இந்த தோல்வியை ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை தோல்வியை பார்த்து சோர்ந்து விடாதே. ஆண்டவருடைய வார்த்தையின்படி ஏழு முறை போ. ஒரு முறையில் ஒன்றை, ஒரு முறையில் நீ போகிறதால உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றை கிடைக்கவில்லை என்று சொல்லி, இரண்டு முறை போறதுனால உன்னுடைய வாழ்க்கை தோல்வி அடைந்து விட்டாய் என்று சொல்லி, மூன்று முறை போறதுனால வேதனை அடைந்து விட்டாய் என்று சொல்லி, நான்கு முறை போறதுனால கஷ்டப்படுகிறாய் என்று சொல்லி, சஞ்சலப்படுகிறாய் என்று சொல்லி நீ அமர்ந்து விடாது. ஏழு முறை போ. பிரைஸ் தி லார்ட். வேதத்திலே ஒரு பொருத்தமான வார்த்தை கர்த்தர் கொடுக்கப்பட்டிருக்க, அது ஏழு. சென்ன அளவுதான் ஒரு தோட்டத்தை கர்த்தர் காண்பித்தார். கையளவு மேகம், உள்ளம் கையளவு மேகத்தை ஆண்டவர் பார்க்கும்படியாக செய்தார். அந்த உள்ளம் கையளவு மேகத்தை கொண்டு ஒன்னும் செய்ய முடியாது என்று ஜனங்கள் நினைத்தார்கள். உள்ளம் கையளவு மேகத்தை கொண்டு ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒன்னும் செய்ய முடியாது. ஆண்டவர் என்ன பண்ண? பலத்த காட்டை, பலத்த காட்டை அடிக்க ஆரம்பித்தார். பெருங்காற்று உண்டானது, பெருமழை உண்டானது. ஐயா, எலியாவின் வார்த்தையின்படி மழை பெய்ய ஆரம்பித்தது. உன் வாழ்க்கையை செழி, உன்னுடைய வறட்சியான வாழ்க்கையை கர்த்தர் செழிப்பாக மாற்றுவதற்காக தேவனுடைய பிள்ளையே என் தேவன் அண்டையில் நீ போ. அப்படியே வார்த்தையின்படி போ, உன்னை கர்த்தர் மாற்றுவார். ஏன் யோர்தான் தண்ணி இரண்டாவது டைம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆறு ஆறு ஆன போல என் கண்ணுக்கு தெரிஞ்சு. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளையே யோர்தான் தண்ணீர் என்ன? ஏன் வேற தண்ணீர்ல போய் முங்க வேண்டியதானே? வேற தண்ணீர் இருந்துருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்கும். இஸ்ரவேல்ல வேற தண்ணி இல்லையா? யோர்தான் தண்ணீர்.
யோர்தான் தன்னுடைய காரணம் என்ன? இந்த யோர்தான் எங்கிருந்து பாய்கிறது? யோர்தான் எங்கிருந்து பாய்கிறது? 42 அவனுடைய 6 வசனத்தை வாசிக்கலாம். 42 6 வசனம். சீக்கிரம் என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும், யோர்தான் தேசத்திலும், எர்மோன் மலைகளிலும், எர்மோன் மலைகளிலும், சிறு மலைகளிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன், உம்மை நினைக்கிறேன். அப்படி என்றால் இந்த யோர்தான் என்கிற நதி எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளையே, எர்மோன் மலையில் இருந்து. எர்மோன், எர்மோன், எர்மோன் என்கிறதான ஒரு உயர்ந்த மலை. அந்த மலையிலும், சிறுமலை என்று சொல்லப்படுகிற இந்த மலையிலும் இருந்து ஊற்று கண் திறக்கப்படுகிறது, ஊற்று உண்டாகிறது. இந்த இரண்டு மலைகளிலும் இருந்து, சிறுமலைகளில் அப்படின்ற எர்மோன் மலை தான் மெயினாக சொல்லப்பட்டது. இந்த எர்மோன் மலையிலிருந்து வருகிறதான தண்ணி, அதனுடைய அர்த்தம் யோர்தான் என்று சொன்னாலே, அதனுடைய அர்த்தம் என்று சொன்னா மேலிருந்து கீழே நோக்கி பாய்கிறது. அதனுடைய அர்த்தம் யோர்தான் என்றால் அர்த்தம் மேலிருந்து கீழ் நோக்கி பாய்கிறது. அப்படி என்றால் 2200 அடிக்கு மேற்பட்டதான அந்த உயரத்திலிருந்து, அந்த எர்மோன் மலையிலிருந்து கண் திறக்கப்பட்டு அது பாய்கிறது, யோர்தானாய் மாறுகிறது. அல்லேலூயா. யோர்தானிலே பயங்கர வித்தியாசங்கள் உண்டையா? இவன் சொல்ல, துக்கப்பட்ட நாட்களிலே, வேதனைப்பட்ட நாட்களில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எர்மோன் மலைகளிலோ, சிறு மலைகளிலும் இருந்து நான் உம்மை நோக்குகிறேன். யோர்தான் தேசத்தை வாசிக்க, பாட்டுக்கு பாட வேண்டாம். ஆமென். அதுல நீ துக்கப்படுகிறாயா? போ, யோர்தானுக்கு போ, எர்மோனுக்கு போ, சிறுமலையிலிருந்து போ, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்து, ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடு, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். பள்ளத்தில் போகாத, பள்ளத்தில் போகாத, மேலே போ. தேவ பிள்ளையே, துக்கங்கள் வருகிற போது மேல் யார் இருக்க? என் தேவனாகிய ஆண்டவர் இருக்கிறார். கீழ் யார் இருக்க? பிசாசு இருக்கிறான், அவருடைய ஆளுகை இருக்கிறது. கீழானவைகளை நோக்காத, மேலே போ. உயரம், உயரத்திலிருந்து பாய்ந்து வருகிறது எர்மோன். எர்மோனிலிருந்து பாய்கிறது தான் யோர்தான். அது நதியாய் மாறுகிறது. அதனுடைய தன்மை என்ன? யோர்தான் அறுப்பு காலம் வரையிலும் கரை புருண்டோடுமாம். அறுப்பு காலத்தில் கரை புருண்டோடு இருக்க ஒரு நதி உண்டுன்னா யோர்தான் நதி மட்டும்தான். விசேஷ அல்லேலூயா. வயல் அறுக்கிற போது, நெல் அறுக்கிற போது சாதா என்ன பண்ணுவாங்க? எல்லாம் சுண்டி போயிடும், வத்தி போயிடும். ஆனா யோர்தான் தான் என்ன பண்ணும்? எல்லா நாளும் கரை புரண்டு ஓடுகிற செய்கிறது. யோர்தான் என்று கரை புரண்டோடுகிற ஒரு அனுபவம். உன் வாழ்க்கை ஏதோ குறைகின வாழ்க்கை அல்ல. உன்னுடைய ஆசீர்வாதம் ஏதோ வத்தி போன ஆசீர்வாதம் அல்ல. கரை புரண்டோடுகிற ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை தர என் தேவன் எதிர்பார்க்கிறான். நீ யோர்தானிலே போ. பிரைஸ் தி லார்ட். யோர்தானிலே போ. கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தருக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேற இடம் கிடைக்கலையா? இடம் கிடைக்குதா கிடைக்கலையா? யோர்தானிலே, யோர்தான் ஒரு அடையாளமான சின்னம். யோர்தான் நதி அது அடையாளம். பிரைஸ் தி லார்ட். ஆணித்தரமானது, அடைக்கலமானது, நம்பி வரையும் அடைக்கலம் கொடுக்கிறது. உன்னதத்திலிருந்து பாய்கிறது, உயரமான இடத்திலிருந்து பாய்கிறது. ஒட்டு கண் திறக்கப்பட்டது. துக்கப்பட்டவர்கள் கடந்து சென்று தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த துக்கம் நீங்கப்படுகிறதான அந்த எர்மோன் மலை. சங்கீதக்காரன் துக்கப்பட்ட நாட்கள் ஆராதனை ஜோரா வாசிக்கலாம். ஆகையால் யோர்தான் தேசத்திலும், எர்மோன் மலைகளிலும், சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன், உம்மை நினைக்கிறேன். அப்படி என்ன பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் போ. தேவனுடைய ஆசீர்வாதமான கண்கள் திறக்கப்பட்ட இடத்துக்கு போ. ஆண்டவருடைய பிள்ளைய, உனக்கு துக்கம் வருகிற போது உன்னை குழிக்குள்ள புதைக்கிறவங்களை சார்ந்து போகாத. ஹல்லேலூயா. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? துக்கம் வந்தாச்சா, பிரதர் இங்க பாருங்க, பிரதர்ஸ் இங்க பாருங்க, சிஸ்டர் இங்க பாருங்க, உன்னை பாரு, இங்க பாருங்க, இங்க பாருங்கன்னா இவங்க வேற லோக்கல் நினைச்சிருவாங்க. காட்டாத, உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் ஒருவர் இருக்கிறார்.
உன்னை துக்கத்தை சந்தோஷம் மாற்றுகிறவர் கீழே அல்ல, அவர் மேலே. ஆமென். கொள்ளிவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் காக்கப்பட வேண்டும் என்றால் அவர் கீழே அல்ல நோக்கி பார்க்கணும். வெங்கல சர்ப்பம் மேல தூக்கப்பட்டது. ஆசீர்வாதமான ஊட்டி கண் திறக்கப்படுகிற அந்த எருமோன் மலையில இருந்து உனக்கு ஆறுதல் கிடைக்கும். கர்த்தரை நினை, அவருடைய செய்கைகளை நினை, அவருடைய தன்மைகளை நினை, உனக்கு ஆறுதலை தருவார். அப்பதான் நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? என்ன யோசிக்கலாம்? யோபு சொல்றோம் பாருங்க, உன் கற்ப தாயினுடைய கற்பத்தில் உன்னுடைய எலும்பு உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? அதை யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தீங்களா? தாயின் கற்பத்தில் உன்னுடைய எலும்பு உருவாகிற விதம் உனக்கு தெரியுமா? யோசிக்கணும். ஐயோ இந்த ஆண்டவரா, அந்த விஷயமா? தேவன் நினைக்கிற போது உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஆண்டவர் தருவார். கலங்காதங்க கர்த்தருடைய பிள்ளைய. ஒன்னே ஒன்று, நம்மக்கிட்ட இருக்கிற தேவனோடு சேரக்கூடாது இருக்க குஷ்டம் என்கிற பாவம் மாறணும். ஹல்லேலூயா. இருந்தால் நம்ம தேவன் நெருங்க முடியாது. நெருங்கின கர்த்தர் அணைஞ்சிருவார். கர்த்தனை வரமாட்டார், நம்ம அணைஞ்சிருவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆகவே நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று அங்கலாய்த்து அழுது புலம்பி தேவ சமூக தண்டையில் போவோம். நிச்சயமாக யோர்தான் நதியில் ஏழுதரம் முங்கினவனுடைய வாழ்க்கை மாறினது உண்மை என்றால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தருடைய சமூகத்திலே வா. ஏழு வாரம் ஏழு மாதம், நான் ஏழு வாரம் சொல்ல வரல, ஏழு மாதம் ஒழுங்கா சர்ச்சைக்கு எல்லா நாளையும் கடைபிடிச்சு ஒரு வைராக்கியத்தில் வந்து பாருங்கள். எட்டாவது மாதம் உங்களுக்கு மாற்றம் வரலன்னா கேளுங்க. ஹல்லேலூயா. ஒரு ஊழி சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்றேன். ஒரு தாயார், ஒரு அம்மா, ஒரு சகோதரி என்ன பண்ணாங்களா, பாஸ்டர்கிட்ட வந்து ஒரு பாட்டில் பிராண்டி, பாஸ்டர் இல்ல ஃபாதர்கிட்ட ஒரு பாட்டில் பிராண்டி கொண்டு வந்து ஜெபிக்க கொடுத்தாங்களா. பாஸ்டர் என்ன, ஒரு ஊழிக்கார் என்ன பண்ண முடியும்? விரட்டுதலே முடியாது. என்ன கேட்டா, ஜெபம் பண்ணணும், பிரார்த்திச்சோ, மலையாளத்தில் பிரார்த்திச்சோ. பிராண்டியா பிரார்த்திக்காம பறையனது எந்த நாமோல இது? என்ற வீட்டுக்காரன் சல்லியம் பயங்கர சல்லியமான, அது காரணம் இது பிரார்த்திச்சு கொடுத்தா இவன் ஜெபம் நிறுத்தம். இது பிரார்த்திச்சு கொடுத்தா ஜெபம் பண்ணி கொடுத்தா நிறுத்தம். அவர் ஊழிய அவர் ஃபாதர் ஆகட்டும், அச்சனா பள்ளியில் அச்சனான, அச்சன் எந்த அம்முன்னு பின் அச்சமாரி அறியாவில்ல, அச்சம் அடிக்கணும், அச்சம் உண்டு அறியாமோ. ஞான் எங்களோட ஃபாதர்னோட வீடியோ அனுச்சரிச்சுட்டு கேட்டோம், ஞான் வீடியோ கொடுத்துட்டு கல் குடிக்க. ஞங்களோட ஒரு ஃபாதர் உண்டாயிருந்த பாலா இல்லை, ஒரு ஸ்தலத்தில் பாலா பாலான்னு பறையிற பூவத்தோடு அவிட ரூம் பிரதிஷ்டைக்கு வந்தோம். வந்தப்போ ஒரு குவார்ட்டர் வாங்கி சொன்னது பொட்டி போய், பிள்ளைக்கு பொட்டியப்போ இவ்வளோ பிரார்த்தனை வரத்தில்ல பொட்டி. அது என்ன சத்தியம்? 87 88 88 போட்டில் பொட்டி போய், போட்டில் பொட்டியப்போ இனி போட்டில் வருவோம், பிள்ளைக்கு பிரார்த்தனை வரத்தில்ல. ஆறாம் நல்லா பாருங்க, கவனிச்சு பாருங்க. அவர் தான் எப்பவும் வீடு என்கிட்ட வாங்க, சந்திரா வீடு கொடுறா அப்படின்னு சொல்லுவோம். நானும் வீடு கொடுப்பேன், அவர்கிட்ட வாங்கி விடுவோம், அச்சா வீடு வேணும். அச்சோ பாருங்க, பாவி எப்படிப்பட்டவனை கர்த்தருங்க கொண்டு நிறுத்திருக்கிறாருன்னு. பாவி கர்த்தருடைய பிள்ளைய நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், என் தேவனுடைய பிள்ளைய என் அநேகர் அப்படித்தான் இருக்கிறார்கள், அநேக ஜனங்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். அந்த ஜெபம் பண்ண கொடுத்த உடனே அவர் ஜெபம் பண்ணி கொடுத்தார், இவ்வளோ சொல்ல தள்ள தாங்க முடியலைன்னு கொடுத்துட்டாரு. அது குடித்த உடனே அவன் என்ன பண்ணிட்டான், அடுத்த பிராண்டியே குடிக்கலையே. அடுத்த வாரத்திலேருந்து சர்ச்சைக்கு வர ஆரம்பித்தான். அப்போ விசுவாசம். அதனால் நீங்கள் நம்ம அப்படி யாரும் பண்ணிடாதுங்க, அப்படி யாரும் பண்ணாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஆளுடைய விசுவாசம். அதுபோல் சொல்கிறேன், ஏழு மாதம் சர்ச்சைக்கு ஒன்னோட வாங்க, ஆலையிலேயே ஒரு நாள் கூட விடாத வாங்க. எட்டாவது மாதத்தில் மாற்றம் வரலையா கேளுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம், ஏழில் ஒரு பொருத்தம் உண்மையில் பிரதர் கர்த்தருடைய காட்டு போவோம். ஒரு நாள் வந்து தலை காட்டி, அடுத்த நாள் ஆப்சண்ட் போட்டு, அடுத்து நீங்கள் வந்தீங்கன்னா இனி வரதுலேருந்து ஆரம்பிக்கும். அப்புறம் ஒரு நாலு நாள் வந்து ஒரு நாள் போட்டு, அது இல்லை கர்த்தருடைய ஆராதனைனா கர்த்த எல்லாத்துலேயும் திருவிருந்தில் பங்கு பெறுங்க, திருவிருந்தில் பங்கு பெறுங்க, ஒழுங்கில் பங்கு பெறுங்க, ஜெபத்தில் பங்கு பெறுங்க, ஆராதனையில் பங்கு பெறுங்க. இங்கே வந்துட்டு இந்த குஷ்டம் பிடிச்சி சொரண கட்டுறது போல அப்படியே இருக்காதுங்க, கரம் அடித்து கர்த்தரை ஆராதிங்க. இது எல்லாத்துலையும் ஏழு மாதம் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரல கேளுங்க. அல் இல்லைன்னா 770 சொல்லுங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைய அப்படி நீங்கள் செய்து பாருங்கள், கர்த்தர் மாற்றம் நிச்சயம் மாற்றம் தருவார். யோர்தானில் முங்கின நாகமான் குணமடைந்தா. ஆமென். நம் வாழ்க்கையில் கர்த்தர் உன்னதத்திலிருந்து அப்படின்னா உயரமான எர்மோனில் இருந்து சமாதானம் கொடுக்கிற இடம் மலையிலிருந்து பாய்கிற தண்ணீர் யோர்தானில் நிரப்பப்பட்டது. அதுதான் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து உனக்கும் எனக்கும் மாதிரியாக அவர் ஞான ஸ்நானம் பெற்றவர். அல்லேலூயா. நம்ம எல்லார் ஜெபத்திற்காய் கடந்து வருவோமே. பிரைஸ் தி லார்ட்.
மகிமையின் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. ரம்தாரகல் காரபனி, ஏழு முறை உம்முடைய வார்த்தையின்படி அவன் ஸ்நானப்பட்ட போது, அவன் முங்கின போது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்கிவிட்டது. சமூகம் வெறுக்கப்பட்ட நிலை, சகோதரி சமூகம் வெறுக்கப்பட்ட நிலை இருக்கிறான். நீ சகோதரா, உன் குடும்பத்தார் வெறுக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார். ஒருவர் கரத்தை நீட்டுகிறார், உன்னை சேர்த்துக் கொள்வதற்காக ஒருவர் இரு கரத்தை நீட்டி அழைக்கிறார். என் மகனே, என் நன்றியில் வா. உன்னை முத்திர மோதிரமாய் வைக்க போகிறேன், உன்னை அடையாள மோதிரமாய் வைக்க போகிறேன், ஒரு அடியால சின்னமாய் நான் வைக்க போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார், விழிக்கிறார், அழைக்கிறார். தரபர்க்கி சியாரானா, தெய்வம் விழிக்கணும், கர்த்தா விழிக்கணும். கர்த்தாவின் பாதத்திங்கள் நின் வருவானாய், அங்கையுடைய இரு கரம் நீட்டி, இயேசு தன்னை இரு கரம் நீட்டி அவன் விழிக்கணும். என்ற அடுக்கல் வா, என்ற பக்கம் எனக்கு தருவான் வேண்டி எல்லா அனுகிரமும் உண்டு. ரீசகல் காரகதரா, வேறு எங்கும் இல்ல ஆகாசத்தின் கீழிலே பூமிக்கு மேலே ஆகாசத்துக்கு ரட்சிப்பிக்குவானா? வேறு ஒரு நாமம் இல்ல, கொடுக்கப்பட்ட நாமம் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்ல. ஆ நாமத்திலே விசுவாசி வருவானுங்க மாற்றம் நிச்சயமா. காரவனா, உன்னை ஜனங்கள் விரும்புவார்கள், உன்னை பாளையத்திலே சேர்த்துக் கொள்வார்கள், குடும்பத்திலே சேர்த்துக் கொள்வார்கள். புதிய மனிதனாய் உன்னை மாற்ற விரும்புகிறார், புதிய மனுஷியாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒப்புக்கொண்டு அப்படியே ஒப்புக்கொண்டு. தார மகாசியா, நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இரக்கமுள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் இதோ ஒப்புக்கொடுக்கிறார்கள். வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும், வாழ்க்கையிலே மாற்றம் வரட்டும். சமூகத்தால் வெறுக்கப்பட்ட, குடும்பத்தால் வெறுக்கப்பட்ட நிலை மாறட்டும். கர்த்தாவே, பலத்த காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், தாழ்த்தி சமர்ப்பிக்கிறேன். கடந்து வந்த சமூக சகோதரிகள், பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் நன்றி, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, நம்முடைய கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. இயேசுவை நேசிக்கிறேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன், அக்கரையில் நான் நின்று அவரை என்றென்று வாழ்த்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். ஆமென்.